கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே மீண்டும் உங்களை அவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளே, விசுவாசித்தால் ஆத்துமாவில் நிவர்த்தி பெறுவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எத்தனையோ நிவாரணம் உலகத்துல இருக்குங்க. மழை நிவாரணம் இருக்கு, புயல் நிவாரணம் இருக்கு, உங்களுடைய பஞ்ச நிவாரணம் இருக்கு, கொள்ளை நோயின் நிவாரணம் இருக்கிறது. ஆனால் உங்கள் ஆத்துமாவுக்கான நிவாரணம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் நம்மால் சுத்தம் செய்ய முடியும். ஏன், உங்க கண்ணை கூட, கண்ணுக்குள்ள இருக்கிற பகுதியை கூட உங்களாலே சுத்தம் செய்ய முடியும். ஆனால் உங்களுடைய ஆத்துமாவை உங்களால் சுத்தம் செய்ய முடியாது. தானாக உங்களால் ஆத்துமாவை சுத்தம் செய்ய முடியாது. வெளியில பார்க்கறதுக்கு டிப் டாப்பா பயங்கரமா, ரொம்ப எப்படி சொல்றது, பார்க்கும் பொழுதே ரொம்ப டாப்பா தெரியலாம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளாக இருக்கிற வேதனைகள், மற்றவங்களுடைய வேதனைகள் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் உங்களுடைய உள்ளம் இயேசுவுக்கு தெரியும். இந்த தலையில இருக்கிற முடியை கிளீன் பண்ணனா கூட டீப் கிளென்சிங் ஷாம்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் கிளீன் பண்ணுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த நாளில் வந்து விட்டது. ஆனால் உங்களுடைய இருதயத்தை, இருதயம் என்று சொல்லுவதை விட உங்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு யாரால் கூடும் என்று பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. லெவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 17:11 கடைசி பகுதி, ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம். அப்ப ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி இரத்தம் செய்கிறது என்று சொன்னால், அப்ப உங்க ரத்தம் செய்தா, ஏன் ரத்தம் செய்தா? இல்லைங்க, இயேசுவின் ரத்தம் செய்கிறது. எல்லாம் ஒன்றை தான் சொல்லுகிறது, பரிகாரம் செய்ய, பரிகாரம் செய்ய, பரிகாரம் செய்யணும். ஆனால் இயேசு மாத்திரமே பரிகாரியாக வந்து அவரே பரிகாரமாய் மாறி நம்மை, நம்முடைய ஆத்மாவை அவர் சுத்தம் செய்வதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். பழைய எபிசோட்ல பார்த்தோம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்ப இந்த இரத்தம் ஆத்மாவிற்காக நிவர்த்தி செய்யும் என்று சொன்னால், இந்த இரத்தத்தினுடைய உயிர் இயேசுவினுடையது. அப்ப இன்னைக்கு எத்தனை காரியங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறது, எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, எவ்வளவு கண்ணீர் இருக்கிறது. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க எந்த சயின்டிஸ்ட போய் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு மெடிக்கல் பிராக்டிஷ்னரை போய் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய எம்டி டாக்டரை போய் பார்த்தாலும் சரி, உங்களுடைய ஆத்மாவை சுத்தம் பண்ண ஒரே ஒரு பரம மருத்துவனாகி இயேசுவால் மாத்திரமே கூடும். நீங்கள் எவ்வளோ முயற்சி வேணாலும் எடுத்து பார்க்கலாம், உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய பணத்தினாலே, உங்களுடைய படிப்புனாலே, ஆனால் ஒரே ஒரு முடிவு, அது இயேசுவால் மாத்திரம்தான். வெளியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கலாம், உங்களுடைய படிப்பு நல்லா இருக்கலாம், உங்களுடைய பணம் அதிகமாக இருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்து அதிகமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஆத்மாவில் நிவர்த்தி பெற வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளாக நிறைய வெஞ்சஸ் இருக்கு பிரதர், நிறைய கோபம், வைராக்கியம், அவன் அடிக்கணும் பிரதர், அவன் காலி பண்ணணும் பிரதர்னு ஒரு உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள போட்டு 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 நீங்க குழம்பி கொண்டிருக்கிற காரியங்களை தேவனை விசுவாசிக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அவ்வளோ அவரை போல ஒரு கிளியர் கட்டான ஒரு ஹார்ட்டை, கிளியர் கட்டான ஒரு சோல், ஹார்ட்னு சொன்னால் இதயம் ஆகிடும், சோல், ஒரு ஆன்மாவை கொடுப்பதற்கு. உண்மையாகவே அவங்கவுங்க நல்ல கேரக்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சோலில் ஒரு நல்ல மனுஷன், ஒரு குட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த குட் சோலாக நீங்கள் மாறணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை போல நீங்கள் மாற முடியும். அவரை போல நீங்கள் மாறினால் நிச்சயமாக உங்களுடைய ஆத்மா பாவ நிவர்த்தி பெறும். ஆத்மாவில் நீங்கள் நிவர்த்தி பெறுவீர்கள். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நிவர்த்தி கிடைக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார். ஆதலால் விசுவாசிகளை, விசுவாசித்தால் ஆத்மாவில் நிவர்த்தி பெறுவீர்கள். ஆத்ம நிவர்த்தி பெற்று ஆத்மனோடு கூட ஆனந்தமாய் வாழுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர், மீண்டும் அடுத்த தலைப்பிலே உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.